हेलो स्टूडेंट्स सेट्स रिलेशन एंड फंक्शन அதிலிருந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பார்க்க போறோம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்றது ஒரு ஏ செட் பி செட் எலிமெண்ட்ஸ் இருக்கு அப்படினா ஏ செட் பி 1 2 பி செட் 5 6 இந்த மாதிரி இருக்கு அப்படினா நாம என்ன செய்வோம் ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் பேர் பண்ணுவோம் ஆர்டர்ட் பேர்ல எழுதுவேன் தட் இஸ் 1,5 1,6 2,5 அண்ட் 2,6 இந்த மாதிரி நம்ம ஆர்டர்டு பேரில் ஒரு செட்டாக ஃபார்ம் பண்ணுவோம் அந்த ஃபஸ்ட் எலமெண்ட் எங்கே இருக்கும் ஏ செட் எலமெண்ட்டாக இருக்கும் செகண்ட் செட் பி செட் எலமெண்ட்டாக இருக்கும் இதை நம்ம எப்படி மென்ஷன் பண்ணுவோம் ஏ கிராஸ் பின்னு மென்ஷன் பண்ணுவோம் இதுவே பி கிராஸ் ஏவாக இருக்குது அப்படின்னா பி ஏ ஃபஸ்ட்டு இருக்க எலமெண்ட் பி செட்டில் இருக்க எலமெண்ட்டாக இருக்கும் செகண்ட் எலமெண்ட் சி செட்டில் இருக்க எலமெண்ட்டாக இருக்கும் ஸோ இதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருக்கீங்க நெக்ஸ்ட்டு அனதர் ஒன் கண்டிஷன் A cross B is equal to B cross A. எப்போ மட்டும்தான் ஈக்குவலாக இருக்கும் A செட்டும் B செட்டும் ஈக்குவலாக இருக்கும்போது மட்டும்தான் A cross B and B cross A ஈக்குவலாக இருக்கும் ஏவும் பியும் வேறு வேறு செட்டாக இருக்குது அப்படின்னா இட் இஸ் நாட் ஈக்குவல் நாட் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா A cross B and ஈக்குவல் டு நாட் ஈக்குவல் டு B cross Aவாக இருக்கும் நெக்ஸ்ட்டு நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் கவுண்ட் பண்ணணும் அப்படின்னா N ஆஃப் A cross B எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னா என் ஆஃப் ஏ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் ஏ செட் இன்ட்டு நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் பி செட்டில் இருக்க எலமெண்ட்ஸ் இப்போது இதில் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் 4 எலமெண்ட்ஸ் இருக்குது ஏ செட்டில் 5 எலமெண்ட்ஸ் பி செட்டில் இருக்குது அப்படின்னா என் ஆஃப் ஏ கிராஸ் பியோட நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் என்னவாக இருக்கும் 20 இருக்கும் சரியா நெக்ஸ்ட் அதே மாதிரி தான் 3 செட்டுக்கு கிராஸ் எடுத்துனாலும் சேம் கான்செப்டே தான் நம்ம சொல்லுவோம் நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் 1.1 ரைட் த ஃபாலோயிங் இன் ரூஸ்டர் ஃபார்ம் ஃபைண்ட் த ரூஸ்டர் ஃபார்ம் அப்படின்னாவே ஒரு டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம்லேயோ இல்லை வேறு எந்த ஃபார்ம்லேயாவது கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம என்னென்னு செட் பில்டர் ஃபார்ம்லலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம நம்பர்ஸ் ஒன்லி செட் ப்ராக்கெட்டில் நம்பர்ஸ் மட்டும் மென்ஷன் பண்ணுறது நம்ம ரூஸ்டர் ஃபார்ம்னு சொல்லுவோம் ஃபஸ்ட்டு கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க இட் இஸ் எக்ஸ் பிலாங்ஸ் டு என் எக்ஸ் பிலாங்ஸ் டு என்ன எக்ஸுங்கிற நம்பர் நேச்சுரல் நம்பராக இருக்கும் நேச்சுரல் நம்பர்ஸ் நேச்சுரல் நம்பர்ஸ் எப்படி சொல்ல மென்ஷன் பண்ணுவோம் 1, 2, 3, 4 எக்ஸெட்ரான்னு மென்ஷன் பண்ணுவோம் இந்த வேல்யூ எக்ஸ் ஸ்கொயர் ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க எக்ஸ் ஸ்கொயர் லெஸ் தென் 121 ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க இதோட மீனிங் என்ன எக்ஸ் ஸ்கொயர் லெஸ் தென் 121 எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ 121 விட ஸ்மாலஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போது இது ஒரு ஸ்கொயர் நம்பராக இருக்கும் நாம் செலக்ட் பண்ணுற நம்பர்ஸ் எக்ஸ் ஸ்கொயராக இருக்கணும் அப்படின்னா 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் இந்த மாதிரி வேல்யூஸாக இருக்கும் அந்த வேல்யூ 121 விட ஸ்மாலஸ்ட்டாக இருக்கும் சரியா ஆனால் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் எக்ஸுன்ற செட்டு இருக்க எலமெண்ட்ஸ் இருக்குது எக்ஸ் எலமெண்ட்டாக இருக்க செட்டை தான் நம்ம ஃபார்ம் பண்ணுறோம் ஸோ அனதர் கண்டிஷனை கொடுத்துருக்காங்க எக்ஸ் இஸ் ஏ ப்ரைம் நம்பர் எக்ஸ் இஸ் ஏ ப்ரைம் நம்பர் ஸோ நம்ம என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு செக் பண்ண போகிறோம் 1 ஸ்கொயர் 1, 2 ஸ்கொயர் 4 1 ஸ்கொயர் 1 2 ஸ்கொயர் 4 3 ஸ்கொயர் 9 4 ஸ்கொயர் 16 அந்த மாதிரி 5 25 6 36 7 49 8 64 9 81 10 100 11 121 இந்த மாதிரி கிடச்சிருக்கு இந்த எலமெண்ட்ஸில் நாம் செலக்ட் பண்ண போகிறது என்ன எலமெண்ட்ஸாக இருக்கும் எக்ஸோட வேல்யூ இது மேலே இருக்கிறதுல எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ கீழே இருக்கிறதுல எக்ஸோட வேல்யூ இதில் நாம் எக்ஸோட வேல்யூஸ் தான் செலக்ட் பண்ண போகிறோம் அந்த நம்பர்ஸ் எப்படி இருக்கணும் ப்ரைம் நம்பர்ஸாக இருக்கணும் இப்போ என்னென்ன நம்பர்ஸ் ப்ரைம் நம்பர் 2, 3 and 5, 7 மட்டும்தான் ப்ரைம் நம்பர்ஸ் எதுக்குள்ளே எந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற ப்ரைம் நம்பர்ஸ் கிவன் எக்ஸ் ஸ்கொயர் லெஸ் தென் 121 இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற ப்ரைம் நம்பர்ஸ் ஸோ நம்ம எலமெண்ட்ஸ் எப்படி எடுத்துக்கிறோம் எக்ஸ் வேல்யூ 2, 3, 4, 5 எடுத்துக்கிறோம் இப்போயும் செட் எலமெண்ட்ஸ் நம்ம மென்ஷன் பண்ணும்போது கேபிட்டல் லெட்டரில் யூஸ் பண்ணுவோம் செட்டை மென்ஷன் பண்ணும்போது கேபிட்டல் லெட்டர்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு செட் ப்ராக்கெட் 2,3,5,7 அப்படின்னு மென்ஷன் பண்ணிடுறோம் சரியா நெக்ஸ்ட் சம் த செட் ஆஃப் ஆல் பாசிட்டிவ் ரூட்ஸ் ரூட்ஸ்னாவே எக்ஸோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் இல்லையா அந்த வேல்யூ இப்போ இது ஈக்குவல் டுன்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு இந்த கிவன் ஈக்குவேஷனுக்கு பாசிபிளான எக்ஸ் வேல்யூஸை ஒரு செட்டாக ஃபார்ம் பண்ணணும் அந்த செட்டு தான் க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க சரியா இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்
இப்போ x minus 1 is equal to 0 substitute பண்ணம்னே x equal to 1. x plus 1 equal to 0 substitute பண்ணம்னே x equal to minus 1. சரி, இந்த condition உங்களுக்கு தெரியும். இந்த x square minus 1, இதை நாம் போட்டோம் அப்படினே, x square is equal to 1 என் கடிக்கும், x equal to plus or minus 1, x equal to plus or minus 1. So, total x equal to 1, x equal to minus 1, x equal to plus or minus 1. Total நம்ம values பாக்கும்போது, minus 1 2 times இருக்கு, plus 1 2 times இருக்கு. நம்ம எப்போவுமே set mention பண்ணும்போது, elements, distinct elements அதா இருக்கும். Same elements repeat ஆகாமாதா பாத்துட்டிருப்போம். So, இங்க என்ன answer வந்துரும்? Answer is minus 1, 1. Minus 1, general சொலும்போது, find the roots of the equation சொலும்போது, minus 1, 1 சொலுவும். இங்க என்ன question கேட்டிட்டாங்க, positive roots இன் கேட்டிருக்கிறதாங்க, so answer only in, only 1 மட்டு நம்ம சொல்லிருவும். சரியா, 2 root கடிக்கிது, general equation solve பண்ணம்பது, 2 roots கடிக்கிது, அதில positive root மும்பது, 1 மட்டுந்த, so answer is 1. Next sum, x belongs to natural number, x belongs to natural number, 4x plus 9 less than 52 சொல்லிருக்காங்க, 4 less than 9, 4x plus 9 less than 52. இப்போ 1, 2, 3 substitute பண்ணம்பது நம்மலைக்கு இந்த மதிரை answers கடிக்கிது. இந்த answers 52 விடு smallest value நம்ம இருக்க வலகு செக்க பண்ணிரும். X value, next value substitute பண்ணிக்கு, x equal to 11 substitute பண்ணிக்கு, 44 plus 9 நிக்கடிக்கு, it is 53. 53 இன்றது 52 விடு greatest number. So, இதுக்கு முன்னாடி நம்ம value substitute பண்ணிர value வரிக்கு நம்ம consider பண்ணிக்கு போரும். So, இதை நான் ஒரு set elements of form பண்ணப் போரு, அந்த elements x equal to 1, 2, 3, 4, etc. 10 வரிக்கு நம்ம mention பண்ணிரும். Next, x equal to x such that, அவின் குடுத்திருக்காங்க, ஒரு condition, இந்த condition குடுத்திருக்காங்க, இப்பே x minus 4, divided by x plus 2 equal to 3 mention பண்ணிருக்காங்க அப்படினே நம்ம cross multiply எடுத்து x ஓட value find out பண்ணும் x ஓட value நம்மலுக்கு minus 5 கடைச்சிருக்கு next இங்க என்ன condition குடுத்திருக்காங்க denominatorல எந்த value நம்ம p by q formல எழுதுரும் அப்படினாவே q not equal to 0 mention பண்ணும் அதே condition இங்க இருத்திருக்காங்க x என்ற number real number x என்ற numbers real numbers, ஆனால் எந்த element மட்டு அதில் இருக்காது, 2 உண்டு நம்பரத் தவிர, மீதி எல்லா elementு, இங்கே given conditionுக்கு satisfy ஆகும் அப்படின் question குடுத்திருக்காங்க, so நம்ம என்ன செய்யப்பரும், இந்த given equation solve பண்ணம்பது, x க்கு என்ன answer கடுக்குதோ, அந்த element நம்ம set எடுத்துக்கு பரும், roster formula mention பண்ணிருக்கு, that is minus 5, okay வா, next, question குடுத்திருக்காங்க, write the set, minus 1, 1 in the, in set builder form, set builder form அப்படினாவே, set bracket இருக்கும், x such thatல, நம்ம given question, answer, sentence formationல, இங்கு சொல்லிடுவும், சரியா, x is here, அப்படின் சொல்லி, next, இங்கு என்ன குடுத்திருக்காங்க, first, a, minus 1, 1, அந்த element மட்டுந்தான் அந்த setல இருக்கு, அதுக்கு நம்ம என்ன mention மன்னலா, x such that, x belongs to, natural numbers, நம்ம இந்த condition, இந்த answer கடைக்கிறமாது, நாம் எந்த condition வேண்டால் யுச் பண்ணிக்கலாம். சரியா? So, இதோடக் குட, next x, minus 1 plus 1 உன் குடுத்திருக்கிறது நால, நாம் இருக்கணுமே பாத்து example சம்ம, இதுக்கு நியாபகுத்துவில்லைச்சுக்கலாம். இந்த value இல்லாம் குட, நாம் answer சொல்லலாம். Only x minus 1 into x plus 1 equal to 0 நும் சொல்லலாம். Or 0 minus 1, less than or equal to 0, less than or equal to 1 என்று condition குட சொல்லலாம். x such that, x is a, x is a real number, அதுக்கப்பிறோம் நம்ம இந்த condition சொல்லியும் சொல்லலாம். So, இந்த answer கடைக்கிறம் மாதிரி, எந்த condition வேண்டால் நாம் satisfy பண்டிரம் மாதிரி, நாம் examples சொல்லலாம். Next, finite or infinite set, finite நா countable, அங்க இருக்க numbers count மன முடியும். Infinite நா uncountable number of elements அங்கே இருக்கும் meaning. So, நம்மலுக்கு first question இன்ன குடுத்திருக்காங்க, x belongs to n, x is an even prime number. நம்மலுக்கு prime numbers நாவே, என்ன numbers தெரியும், 2, 3, 5, 7, 11, 13, இந்த மதிரு நரிய numbers தெரியும். இல்ல, only one even prime number அப்படிங்கும்போது, என்ன number மட்டுந்தா இருக்கு, 2.
ஸோ அந்த செட்டில் டூ மட்டும்தான் இருக்கும். இது இட் இஸ் கவுண்டபிள், ஒரே ஒரு ப்ரைம் நம்பர் மட்டும்தான் இருக்கு, ஈவன் ப்ரைம் நம்பர் தான் இருக்கிறதுனால இது இட் இஸ் ஃபைனட் செட். நெக்ஸ்ட்டு எக்ஸ் இஸ் ஆட் ப்ரைம் நம்பர், ஆட் ப்ரைம் நம்பர்ஸ் டூவை தவிர ரிமைனிங் எல்லா நம்பர்ஸுமே ஆட் ப்ரைம் நம்பர்ஸாக தான் இருக்கும். ஸோ த்ரீ ஃபைவ் செவன் எக்ஸெட்ரா அன்கவுண்டபிள் போயிட்டே இருக்கும். ஸோ இட் இஸ் இன்ஃபைனைட் செட். நெக்ஸ்ட்டு எக்ஸ் பிலாங்ஸ் டு இசட், இசட் இசட் மீன்ஸ் இன்டீஜர்ஸ். எக்ஸ் இஸ் இன் ஈவன் அண்ட் லெஸ் தென் டென், ஈவன் நம்பர்ஸ் லெஸ் தென் டென், ஈவன் நம்பராக இருக்கணும், டென்னை விட ஸ்மாலஸ்ட் நம்பராக இருக்கணும். ஸோ என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது, எயிட் சிக்ஸ், நெக்ஸ்ட்டு பாசிபிலிட்டி ஃபோர் டூ ஜீரோ இஸ் ஆல்சோ ஏ ப்ரைம் ஆட் ஈவன் நம்பர். நெக்ஸ்ட்டு இன்டீஜர் அப்படின்னு சொல்லிட்டதுனால நெகட்டிவ் நம்பர்ஸ் ஆல்சோ வரும், மைனஸ் டூ மைனஸ் ஃபோர் மைனஸ் சிக்ஸ் எக்ஸெட்ரா. ஸோ இந்த சைடு எக்ஸெட்ரா போயிட்டதுனால நம்ம என்னென்னு சொல்லலை, இட் இஸ் இன்ஃபைனைட் செட் அப்படின்னு நம்ம